வணக்கம். இன்னைக்கு அம்மாவும் நானும் சமையல்ல, நாம பார்க்க போறது கவள மீன் வறுவல். இந்த மீன் வறுவலுக்கு 1/2 கிலோ கவள மீன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அலசி எடுத்திருக்கோம். 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 எலுமிச்சை பழச்சாறு, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, தேவையான அளவு தண்ணி, எண்ணெய். வாங்க இப்போ இந்த மீன் வறுவலை எப்படி ஈஸியாக குயிக்காக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 கிண்ணத்தில் உப்பு சேர்த்துடலாம், எலுமிச்சை பழச்சாறு, மஞ்சள் தூள், வெறும் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக பிசைஞ்சிடலாம். இந்த அளவுக்கு திக்காக பிசைஞ்சதுக்கப்புறம் மீனை சேர்த்துடலாம். எல்லா மீனையும் இந்த மாதிரி நல்லா மசாலாவில் கலந்து வச்சிடலாம். இப்போ மீனை மசாலாவில் நல்லா கலந்துட்டோம். மூடி போட்டு மூடி 1/2 மணி நேரம் இந்த மீன் நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரமாக மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. தோசைக்கல் காஞ்சோன்னே ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணிவிட்டு இப்போ மீனை அடுக்கிடலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் மீன் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பொறுமையாக திருப்பி போடலாம். திருப்பி போட்டும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் மீன் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா மீனை மொறு மொறுன்னு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் கை விடாமல் இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் மீனோட சேர்ந்து வரா போல் நல்லா வறுக்கணும். அப்போ தான் அது சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு மீன் வறுவல் செவந்து வந்தோன்னு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கவளை மீன் இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலையோட இந்த மீன் வறுவல் சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும். இதை சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் இந்த மீன் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.